Hi, today we are going to discuss about the topics of development of embryo in dicots. Development of embryo in dicots. இருவித்திரை தாவரத்தினுடைய கருவின் வளர்ச்சியை பற்றி இந்த வகுப்பில் நாம் படிக்க போகிறோம். இருவித்திரை தாவரத்தின் கருவின் வளர்ச்சியை பற்றி இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். ஓகே. டைகாட் பிளான்ட்ஸ் பத்தி நமக்கு தெரியும். டைகாட் பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சீட் ஜெர்மினேஷன் ஆகும்போது ரெண்டு காட்டில் இருந்துச்சுன்னா, டூ காட்டில் இருந்துச்சுனாக்கா அதுக்கு என்ன பேர்? டைகாட் சொல்லி பேர். டைகாட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்னாக்க, ஃபெர்டிலைசேஷன் என்னன்னு சொல்லி படிச்சோம். இன்னொன்று பாலினேஷன் என்ன படிச்சோம். பாலினேஷன் இஸ் நத்திங் பட் அதாவது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கைண்ட் ஃப்ரம் ஆன்சர் டு த ஸ்டிக்மா, இட் இஸ் கால்ட் எ பாலினேஷன். ஓகே. அதே போல ஃபெர்டிலைசேஷன் ஒரு ப்ராசஸ் படிச்சோம். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன நடத்தினா, அதாவது மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிறது ரெண்டு கேமிட்டும் ஒன்னோட ஒன்று ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பண்ணாக்கா ஃபெர்டிலைசேஷன் சொல்லி பேரு. அப்போ பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் மூலயமா எது ஃபார்மேஷன் ஆகும்னாக்கா சைக்கோடுங்கிறது ஃபார்மேஷன் நடக்கும். இந்த சைக்கோட் அப்படிங்கிறது ஃபர்தரா டிவைட் ஆகி எதுவா கன்வெர்ட் ஆகும்னாக்கா, எதுவா டெவலப் ஆகும்னாக்கா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ் ஸ்டடிஸ் பண்ண போறோம். ஓகே. எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பத்தி தான் இந்த கிளாஸ் நம்ம ஸ்டடிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ இன் டைகாட் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதுல எந்த பிளான்ட்ல இந்த ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னாக்க, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்றாங்கனாக்க, ஒரு பிளான்ட் கேப்சல்லா பர்சா பாஸ்டாரிஸ் சொல்லக்கூடிய ஓனோகிராட்ஸ் அப்படிங்கிற பிளான்ட்டுக்குள்ள, ஆர் குருசிஃபர் பிளான்ட்டுக்குள்ள செஞ்சுக்கிறாங்க. குருசிஃபர் அப்படின்னாக்கா குருசிஃபரேசி அப்படின்னு கூட சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம் தான் இந்த கேப்சல்லா அப்படிங்கிற பிளான்ட். இந்த குருசிஃபரேசி அப்படிங்கிறது கடுகு தாவர குடும்பத்தை சார்ந்ததான் குருசிஃபர் அல்லது ஓனோகிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓனோகிராட் டைப்பான டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேரு, அல்லது குருசிஃபர் டைப்பான டெவலப்மெண்ட் சொல்லி பேரு, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் சொல்லி பேரு. அதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள்னாக்க டைகாட் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லுறாங்க. நம்ம படிச்சோம், என்ன படிச்சோம்னாக்க, மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து டெவலப்மெண்ட் நடக்குது. ஓகே. மேல் கேமிட் அப்படிங்கிறதும் ஃபீமேல் கேமிட் அப்படிங்கிறதும் டெவலப்மெண்ட் நடக்குது. இந்த டெவலப்மெண்ட்ல என்ன சார் நடக்கும்னாக்க, பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டு கேமிட் அதாவது மேல் கேமிட் சொல்லக்கூடிய ஒரு கேமிட்டும் ஓகே இன்னொன்று ஃபீமேல் கேமிட் சொல்லக்கூடிய எக்கும் ஒன்னோட ஒன்னு ஃபியூஷன் ஆகி என்ன மாறும் அப்படின்னாக்கா சைகோட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஆஃப்டர் ரெஸ்டிங் ஆஃப் சைகோட், சைகோட் ஃபார்மேஷன் நடந்த பிறகு ரெஸ்டிங் ஆஃப் டைமுக்கு பிறகு எது நடக்கும்னாக்க, சைகோட் அப்படிங்கிறது ஃபர்தரா டிவைட் ஆகும். ஓகே. என்ன சார் டிவைட் ஆகுதுனாக்க, சைகோட்னா என்ன அர்த்தம்னாக்க, மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னோட ஒன்னு ஃபியூஷன் ஆகக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர்னா சைகோட் சொல்லி பேரு. சைகோட் அப்படிங்கிறது எப்பயுமே டிப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸா உள்ள இருக்கும். டிப்ளாய்டு மீன்ஸ் 2N குரோமோசோமா உள்ள இருக்கும். இதுல மேல் கேமிட் இருந்து வந்த என் குரோமோசோமும் ஃபீமேல் கேமிட் இருந்து வந்த என் குரோமோசோமும் ரெண்டு குரோமோசோம்ஸும் அதாவது N+N வந்து ஒன்னா சேரும் போது எதுவா மாறுதுனாக்கா சைகோட்டா மாறுது. அது என்ன நேச்சரா இருக்கும்னாக்க, டிப்ளாய்டு நேச்சரா உள்ள இருக்கும். இந்த சைகோட் அப்படிங்கிறது இருமய தன்மையா உள்ள இருக்கும். இந்த சைகோட் அப்படிங்கிறது என்னவா டெவலப் ஆகுது போதுன்னா எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. ஓகே. இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல டைகாட்ஸ் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல என்னென்ன ஸ்டேஜஸ் உண்டுனா, ஒன்னு குளோபுலார் எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர்ங்கிறது உண்டு, இன்னொன்னு ஹார்ட்ஷேப்டு எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர்ங்கிறது உண்டு, இன்னொன்னு என்ன உண்டுனாக்க ஒரு மெச்சூரான எம்ப்ரியோ அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பத்தி தான் இதுல விரிவா நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சைகோட்ங்கிறது உள்ள இன்வால்வ் ஆகும். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோக்குள்ள ஃபர்ஸ்ட் எந்த செல் வந்து இன்வால்வ் ஆகும்னாக்க சைகோட் அப்படிங்கிறது உள்ள இன்வால்வ் ஆகும். சைகோட்டுக்குள்ள மேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடிய மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னோட ஒன்னு ஃபியூஷன் ஆயிருக்கும். அந்த ஃபியூஷனான அந்த போர்ஷனுக்கு என்ன பேருனாக்கா, தட் இஸ் கால்ட் எ சைகோட் சொல்லி பேரு. இட் இஸ் எ டிப்ளாய்டு இன் நேச்சர், டிப்ளாய்டு இன் நேச்சர். இந்த சைகோட் அப்படிங்கிறது என்ன டிவிஷன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகும்னாக்க, அதாவது ஒரு டிவிஷன் மைட்டாசிஸ் அண்ட் டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும். என்ன டிவிஷன்? மைட்டாசிஸ் அண்ட் செல் டிவிஷன் சொல்லி பேரு. அதாவது ரெண்டு டிவிஷன் நமக்கு தெரியும், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் சொல்லி பேரு. மியாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்கும் அப்படின்னாக்க, அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்லயோ மெகாஸ்போரோஜெனிசிஸ்லயோ மட்டும்தான் எது நடக்கும்னா, அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஆனா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எங்க நடக்கும் அப்படின்னாக்க, ஒரு செல் ரெண்டு செல்லாவோ, ரெண்டு செல் நாலு செல்லாவோ, நாலு செல் எட்டு செல்லாவோ, எட்டு செல் பதினாறு செல்லாவோ, இந்த மாதிரி செல்லினுடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த டிவிஷனுக்கு என்ன பேர்னாக்க, மைட்டாசிஸ் செல் டிவிஷன் சொல்லி பேரு. அந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் எது நடக்குதுனாக்க, சைகோட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சைகோட் அப்படிங்கிறது சிங்கிள் செல்லா இருக்கும். ஆனா இதுக்குள்ள உள்ள குரோமோசோம் நம்பர் என்னாக்கா டிப்ளாய்டு நேச்சர். இந்த செல் அப்படிங்கிறது நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் ரெண்டும் டிவைட் ஆகுது. என்ன
division nadakkudna adhavad transversal division undu nadakkudhu first ulla zygote irukku renda divide avudhu indha division ku enna perna transversal division solli peru rendu cell la convert avudhu mele oru cell keela oru cell uruvaagum mele ulla cell ku enna perna terminal cell nu solli peru or apical cell nu solli peru or embryonal cell nu solluvaanga keela ulla cell ku basal cell nu solli peru indha cell enna solluvaanga suspensor cell nu solli peru suspensor cell nu solli peru appo rendu cell vandu formation nadakkum enna division mooliyamana mitosis செல் டிவிஷன் மூலமா டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் மூலமா ரெண்டு செல்லா மாறும் ஒன்னு டெர்மினல் செல் another one பேசல் செல் சொல்லி பேரு டெர்மினல் செல் இஸ் அதர்வைஸ் கால்ட் அபிக்கல் செல் ஆர் எம்பிரியானல் செல் சொல்லி பேரு பேசல் செல் இஸ் அதர்வைஸ் கால்ட் சஸ்பென்சர் செல் சொல்லி பேரு ஓகே ரைட் அடுத்து இதுல டெர்மினல் செல் அப்படிங்கிறது எந்த ரீஜன்ல டூ ஹோஸ்ட் பண்ணிருக்கோம்னாக்க சலாசா ரீஜன்ல டூ ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னொன்னு பேசல் செல் அப்படிங்கிறது எதை டூ ஹோஸ்ட் பண்ணிருக்கோம்னா மைக்ரோஃபைல் எண்ட டூ ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு சலாசல் எண்ட் வந்து டெர்மினல் செல் இன்னொன்னு மைக்ரோஃபைல் எண்ட் வந்து பேசல் செல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த டெர்மினல் செல்ஸ் ஆர் எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் டிவிஷன் ஆகும்னாக்க ஃபர்தரா டிவைட் ஆகும் ஃபர்தரா என்ன டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும்னாக்க வெர்டிகல் டிவிஷன் நடக்கும் அதாவது ரெண்டு டிவிஷன் உண்டு ஒன்னு டிரான்ஸ்வர்சல் டிவிஷன்னாக்க இப்படி பகுப்படைஞ்சதுன்னா இப்படி வெட்டினா அது டிரான்ஸ்வர் டிவிஷன் சொல்லுவாங்க இப்படி வெட்டினாக்கா அதுக்கு என்ன பண்ணா அது வெர்டிகல் டிவிஷன் சொல்லுவாங்க ஆர் லாங்கிடியூட்னல் டிவிஷன் சொல்லி பேரு அப்போ இந்த எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது ஆர் எபிகல் செல் அப்படிங்கிறது ஆர் எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படின்னாக்கா என்ன டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுனாக்க வெர்டிகலா டிவைட் ஆகுது வெர்டிகலா டிவைட் ஆகும்போது ரெண்டு செல்ல எம்பிரியோனல் செல் மட்டும் மாறுது அதே போல பேசல் செல்ஸ் அப்படிங்கிறது எதுவா டிவைட் ஆகுதுனாக்க டிவைட் இன் டிரான்ஸ்வர்ஸ்லி இப்படி டிவைட் ஆகுது டிரான்ஸ்வர்ஸ்லி டிவைட் ஆகும்போது இதுல ரெண்டு செல் ஃபார்மேஷன் நடக்குது இதுல ரெண்டு செல் ஃபார்மேஷன் நடக்குது அப்ப மொத்தமா இந்த ஜைகோட்ல இருந்து எத்தனை செல் ஃபார்மேஷன் நடக்குதுனாக்க ஃபர்ஸ்ட் ஒன் டூ செல் ஃபார்மேஷன் நடக்கும் செகண்ட் அப்படிங்கிறது ஃபர்தரா டிவிஷன் நடக்குது வெர்டிகல் டிவிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன்ஸ் மூலமா எத்தனை செல் மாறும் அப்படின்னாக்க ஃபோர் செல்லாம் மாறுது இந்த ஃபோர் செல் ஸ்டேஜ்க்கு அதாவது ஃபோர் ஸ்டேஜ்ல எந்த செல் இருக்குனாக்க எம்பிரியோனல் செல் அஸ் வெல் அஸ் சஸ்பென்சர் செல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் சிங்கிள் செல்லா இருக்கும் சைகோட்ல ரெண்டாவது ரெண்டு செல்ல மாறுது மூணாவது நாலு செல்ல மாறும் நாலு செல்ல பேச செல்ல ரெண்டு செல் இருந்திருக்கும் டெர்மினல் செல்ல ரெண்டு செல் இருந்திருக்கும் மொத்தம் எத்தனை செல் அப்படின்னாக்கா நாலு செல்ல கன்வெர்ட் ஆகுது ஃபர்தரா என்ன செல் நடக்கும் அப்படின்னா இந்த நாலு செல் ஸ்டேஜ்ல ஃபோர் செல் ஸ்டேஜ்ல டி ஷேப்டு ஸ்ட்ரக்சரா மாறுது ஓகே டி ஷேப்டு எது சொல்லுவாங்கனாக்க சோ இது வெர்டிகலா டிவிஷன் நடக்குது ஏற்கனவே டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் வந்து நடந்துருக்குது அப்போ எவ்வளவு செல்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே அதாவது டூ செல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது சஸ்பென்சர் செல் அப்படிங்கிறது ரெண்டு செல் அப்படிங்கிறது சோ இதுல என்ன ஷேப்ல தெரியும்னாக்க இங்கிலீஷ் லெட்டர் டி ஷேப் இருக்கிறதுனால இது டி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க ஓகே ஃபோர் செல்ஸ் என்ன பண்ண டி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சொல்லி பேரு ஃபர்தரா என்ன நடக்க போதுவாங்க இந்த எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கும் டிரான்ஸ்வர்சல் டிவிஷன் இது பண்ணோம் ஓகே டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் மூலமா எத்தனை செல் ஃபார்மேஷன் பண்ணும் அப்படின்னாக்க அதாவது ஃபோர் செல் அப்படிங்கிறத ஃபார்மேஷன் பண்ணும் ஃபோர் செல் அப்படிங்கிறத ஃபார்மேஷன் பண்ணும் எது மட்டும்னா எம்பிரியோனல் செல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டிகல் டிவிஷன் நடந்துட்டு பாருங்க இந்த வெர்டிகல் டிவிஷனுக்கு அடுத்து எந்த டிவிஷன் நடக்கும்னாக்க டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்கும் அப்போ ரெண்டு செல் அதுக்கு எத்தனை செல்லாம் கன்வெர்ட் ஆகும்னாக்க ஃபோர் செல்லா கன்வெர்ட் ஆகும் எந்த செல்னாக்க எம்பிரியோனல் செல் மட்டும் எம்பிரியோனல் செல் மட்டும் ஓகே அப்போ எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது நாலு செல் ஸ்டேஜ்க்கு கன்வெர்ட் ஆகும் பாருங்க தட் இஸ் கால்ட் எ குவாட்ரண்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஓகே ஒரு செல்லுக்குள்ள ரெண்டு செல் நிலையில இருந்தா டூ செல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஃபோர் செல் ஸ்டேஜ் ஆச்சுனாலும் என்ன பண்ணாக்கா குவாட்ரண்ட் ஸ்டேஜ் சொல்லி பேரு ஓகே அதே போல சஸ்பென்சர் செல் அப்படிங்கிறதும் ஃபர்தரா டிவைட் ஆகுது என்ன டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுனா இதுவும் டிரான்ஸ்வர்சல் டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகுது இன்வால்வ் ஆகும் போது எத்தனை செல் ஃபார்ம் பண்ணாக்க சிக்ஸ் டு டென் செல்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுது எத்தனை செல் ஃபார்ம் பண்ணாக்கா சிக்ஸ் டு டென் செல் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுது சோ இந்த சிக்ஸ் டு டென் செல்லுக்கு என்ன சார் பேருனாக்கா த செல் இஸ் கால்ட் ஏ சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பேரு சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பேரு இந்த செல்லுக்கு என்ன பேருனா சஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பேரு ஓகே இந்த சஸ்பென்சர் செல்லுடைய அவுட்ல அதாவது டாப்ல என்ன இருக்கும்னாக்க டெர்மினல்ல ஒரு செல் இருந்திருக்கும் ஓகே அதே போல பேஸ்ல பாட்டம்ல ஒரு செல் இருந்திருக்கும் அதாவது டாப்ல உள்ள ஒரு செல் அப்படிங்கிறது சாதாரண சஸ்பென்சர் செல் போல இல்லாம கொஞ்சம் எல்லாஜரா இருக்கும் இதோ இந்த எல்லாஜரா உள்ள இந்த செல்லுக்கு என்ன பண்ண த செல் இஸ் கால்ட் எ ஹாஸ்டோரியல் செல் சொல்லி பேரு வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹாஸ்டோரியல் அப்படினா கவனிங்க ஹாஸ்டோரியல் அப்படினாக்க இட் இஸ் எ சக்கிங் பார்ஷன் ஆர் சக்கிங் செல் சொல்வாங்க சக்கிங் மீன்ஸ் உறிஞ்சும் தன்மை உடைய ஒரு செல் ஓகே என்ன சார் உறிஞ்சோம்னா பெண்ணா மாறும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் முன்னாடி கிளாஸ்ல படிச்சு கொடுத்துருக்கோம் என்ன படிச்சுக்கிறோம்னாக்க பெண் அப்படிங்கிறது உருவாகும் பெண் என்னன்னா ட்ரிபிள் ஃபியூஷன் டெக்னிஷன் மூலமா ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த ஃபியூஷன் மூலமா எது நடக்கும் அப்படின்னா அதாவது ரெண்டாவது மேல் கேமெட்டும் செகண்ட் மேல் கேமெட்டும் பிளஸ் போலார் நியூக்ளியஸ் சொல்லக்கூடியது அல்லது செகண்டரி நியூக்ளியஸ் சொல்லக்கூடியது ரெண்டும் ஒன்னு சேர்ந்து எதுவா மாறும் அப்படின்னாக்க
3 மாறும் அதுக்கு என்ன பேருனாக்க பெனுன்னு சொல்லி பேரு பெனுனா என்ன அர்த்தம்னாக்க பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் சொல்லி பேரு இந்த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூட்ரேட்டிவ் டிஷ்யூவா இருக்கும் இந்த நியூட்ரேட்டிவ் டிஷ்யூல உள்ள நியூட்ரியன் அப்படிங்கறத சக் பண்றது யாரு அப்படின்னாக்க ஹாசோரஸ் வந்து சக் பண்ணும் ஓகே அப்போ நியூட்ரிஷன் அப்படிங்கறத சக் பண்ணி டெவலப்பிங் எம்பிரியோக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலை எது செய்யும் அப்படின்னாக்க இந்த ஹாசோரஸ் அப்படிங்க செய்யும் ஓகே டெவலப்பிங் எம்பிரியோக்கு தேவையான நரேஷ்மெண்ட சக் பண்ணி யாரு கொடுப்பா அப்படின்னாக்க ஹாசோரஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்போ சஸ்பென்சர் செல்ல மொத்தம் 6 to 10 cells அப்படிங்கிறது உள்ள இருக்கும் இந்த 6 to 10 cells அப்படிங்கிறதுல ஒரே ஒரு செல் 10 mL போர்ஷன் உள்ள ஒரு செல் மட்டும் நார்மல் செல் கூட இல்லாம எல்லா இருக்கும் தட் செல் இஸ் கால்ட் எ ஹாஸ்டோரஸ் செல்ஸ் ஓகே அனதர் ஒன் ஹைபோஃபைசிஸ் ஒரு செல் உண்டு ஓகே அதாவது ஹைபோஃபைசிஸ்னாக்க அதாவது பாட்டம் ஆஃப் த சஸ்பென்சர் செல் இது வந்து டாப் ஆஃப் த சஸ்பென்சர் செல் இது பாட்டம் ஆஃப் த சஸ்பென்சர் செல் அப்போ பாட்டம் ஆஃப் த சஸ்பென்சர் செல் அப்படின்னா பண்ணாங்க ஹைபோஃபைசிஸ் சொல்லி பேரு இந்த ஹைபோஃபைசிஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ரூட்டுக்குள்ள ரூட் கேப் ஃபார்மேஷனுக்கு அதாவது வேர் மூடி உற்பத்திக்கு காரணமான ஒரு செல் இதுனாக்க ஹைபோஃபைசிஸ் ஓகே ஒரு தாவரத்துக்குள்ள வேர் மூடினு ஒன்று உண்டு வேர்ல நீங்க படிச்சிருப்பீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா வேர் மூடி அப்படின்னு ஒன்று உண்டு இதான் வந்து ரூட்னாக்க ரூட்ல கீழே வந்து பிரைமரி ரூட் செகண்டரி ரூட்லாம் இருக்கும் அதுல ஒவ்வொரு ரூட்டுக்கும் மேல என்ன இருக்கும்னாக்க ஒரு ரூட் கேப் வந்து நடக்கும் ஸோ ரூட் கேப் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும் அந்த ரூட் கேப் அப்படிங்கிறது எதுலேருந்து ஃபார்மேட்டட் ஆகுதுனாக்க எதுலேருந்து ஆர்ஜினேட் ஆகும் அப்படின்னாக்க ஹைபோஃபைசிஸ் செல் இருந்து அன்ட் ஆகும் ஹைபோஃபைசிஸ் செல் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் செல் ஆஃப் த சஸ்பென்சர் ஓகே அப்போ சஸ்பென்சர் செல்ல எத்தனை செல்ஸாக உள்ள இருக்கும்னா 6 to 10 cells அப்படிங்கிறது உள்ள இருக்கும் அந்த 6 to 10 cells மொத்தமாக என்ன பண்ணா சஸ்பென்சர் இதுல டெர்மினல் போர்ஷன் உள்ள ஒரு செல் படிக்கிறது என்னவா மாறினாக்க எல்லா செல்ஸ் மாறுது அந்த எல்லா செல்ஸ்க்கு என்ன பேரு ஹாஸ்டோரஸ் சொல்லி பேரு ஹாஸ்டோரஸ் வேற என்னன்னா அதாவது நியூட்ரிஷன் அப்படிங்கறத செக் பண்ணி எடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ஓகே எங்க சார் இருக்கும்னா பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ்ல இருந்து எடுக்கும் ஓகே இன்னொன்னு அதாவது இந்த எம்பிரியோ அப்படிங்கறத இந்த நியூசலஸ்குள்ளையோ அல்லது இந்த எம்பிரியோ சாக்குள்ளையோ புஷ் பண்ணக்கூடிய வேலையை புஷ் பண்ணக்கூடிய வேலை எது செய்யறாங்க புஷ் பண்ணக்கூடிய வேலை எது செய்யலாம் அதாவது ஹாஸ்டோரஸ் செல் அப்படிங்கிறது செய்யும் ஓகே அதாவது அனதர் ஒன் ஹைபோஃபைசிஸ் செல் சொல்லி பேரு இந்த ஹைபோஃபைசிஸ் செல்ஸ் அப்படிங்கிறது அதாவது சஸ்பென்சனுடைய பாட்டம் ஆஃப் த செல் அதாவது லோயர் சைடில் உள்ள அந்த செல்லுக்கு என்ன பண்ணாக்க ஹைபோஃபைசிஸ் செல் சொல்லி பேரு இந்த ஹைபோஃபைசிஸ் உடைய வேலை என்னன்னா ஒரு ரூட்டுக்குள்ள ரூட் கேப் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் பண்றது ஆர்ஜினேட் பண்ணக்கூடிய வேலை எது செய்யலாக்க ஹைபோஃபைசிஸ் அப்படிங்கிறது செய்யும் கிளியர் அதாவது வெர்டிகலாவும் செல் டிவிஷன் ஆகி 4 cells அப்படிங்கிறது எத்தனை செல்லாக கன்வெர்ட் ஆகும்னாக்க 8 cell stage கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த 8 cell stage எம்ரியானல் செல்ஸ்க்கு என்ன சார் பேருனாக்க தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஆக்டைன் ஸ்டேஜ் சொல்லி பேரு 4 cell stage இருந்துச்சுன்னா குவாட்டன் ஸ்டேஜ் 8 cells இருந்துச்சுன்னா ஆக்டைன் ஸ்டேஜ் சொல்லி பேரு ஓகே ஸோ இது கூட என்ன பண்ணாக்க ஆஸ்திரேலியா இருக்கும் சஸ்பென்சர் செல் இருக்கும் ஹைபோஃபைசிஸ் இருக்கும் ஹைபோஃபைசிஸ் அப்படிங்கிறது எதை ஃபார்மேட் பண்ணோம் அப்படின்னாக்க ரூட் கேப் அப்படிங்கிறத ஃபார்மேட் பண்ணோம் இன்னொன்னு இந்த 8 cell stage ரெண்டா டிவைட் பண்ணது என்ன பண்ணாக்க அதாவது மைக்ரோஃபைல் ஓகே அப்போ எபிபேசஸ் செல் அப்படிங்கிறது 2 hours அதாவது சலாசா அதே போல ஹைபோஃபேசிஸ் செல் அப்படிங்கிறது 2 hours மைக்ரோஃபைல் இப்போ இதுல 4 cell அதுல ஒரு 4 cell 8 cell stage இருக்கும் ஸோ 8 cell stage என்ன சார் பேருனாக்கா தட் செல் இஸ் கால்ட் எ ஆக்டன் ஸ்டேஜ்னு சொல்லி பேரு ஆக்டன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பேரு ரைட் நெக்ஸ்ட் இந்த எபிபேசஸ் செல்ஸ் மேல உள்ள அதாவது 2 hours சலாசா சலாசால உள்ள எபிபேசஸ் செல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா டிவைட் ஆகி என்ன மாறும் அப்படின்னாக்க
டூ கார்டிலேட்ஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். இட்ஸ் ஃப்ரம் த டூ கார்டிலேட்ஸ். ஓகே, ஒன்னு எபிகார்டில் இருந்து ஃபார்மேஷன் நடக்கும், இன்னொன்று ஃபிலிமின் இருந்து ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ எபிப்ளஸ்டஸ் செல்ல இருந்து ஃபார்மேட் ஆனது தான் எது அப்படின்னாக்க ரெண்டு கார்டிலேட்ஸ், ஒரு எபிகார்டில், இன்னொன்று ஃபிலிமின் அடுத்து ஃபார்மேஷன் நடக்கும். அதே போல கீழே உள்ள அந்த நாலு செல்லிருந்து என்ன சார் நடக்கும்னாக்க ஹைப்போஃபேசஸ் செல்னு சொல்லி பேரு. இது எதை ஃபார்மேட் பண்ணும் அப்படின்னாக்க ஒன்னு ரேடிக்கல்ங்கிறத ஃபார்மேஷன் பண்ணும், இன்னொன்று ஹைப்போகார்டைல் அப்படிங்கிறத ஃபார்மேஷன் பண்ணும். ஓகே, இதுல ஒரு வார்த்தை உண்டு, எபிகார்டைல்னா என்ன சார், ஹைப்போகார்டைல்னா என்ன சார். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒன்னோட கொஸ்டின் பிளஸ் நீட் கொஸ்டின் இது. ஓகே, எபிகார்டைல் அப்படின்னா கவனிமா கவனிங்க, இது வந்து சாயில், அதாவது சாயில் மண். ஓகே, மண்ணில் சீட் ஜெர்மினேஷன் ஆகுது. சீட் ஜெர்மினேஷன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அதாவது ரெண்டு போர்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த ரெண்டு போர்ஷனுக்கு என்ன பண்ண காடுகளான்னு சொல்லிப்பேன். ஓகே, காடுகளின் கீழே என்ன இருக்கும்னாக்க ரூட்ங்கிறது இருக்கும். ரூட் அப்படிங்கிறது எதுக்குள்ள உள்ள போயிருக்கும்னா சாயில்குள்ள உள்ள போயிருக்கும். ஓகே, இது காடுகளான்னு சொல்லிப்பேன். இந்த காடுகளுக்கு மேலே எது உருவாகும்னா லீஃப் ஃபார்மிங், ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, புளிய குடத்தை பார்த்துருப்பீங்க, புளிய குடத்தை பார்த்துருப்பீங்க. புளிய குடத்துல என்ன தெரியும்னா, அதாவது ரெண்டு விதமான சீட் ஜெர்மினேஷன் உண்டு. ஒன்னு ஹைப்போஜியல் சீட் ஜெர்மினேஷன், எபிஜியல் சீட் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. ரெண்டு உண்டு, ஹைப்போஜியல் அண்ட் எபிஜியல் சொல்லுவாங்க. தலைக்கு மேல விதை முளைத்தல் சொல்லி பேரு, தலைக்கு கீழே விதை முளைத்தல் சொல்லி பேரு. ஓகே, புளிய கொட்டைங்கிறது தலை மேல் விதை முளைத்தல். புளிய கொட்டல் எப்படி நடக்கும்னா, ஓகே, ரெண்டு வகையான சீட் ஜெர்மினேஷன் உண்டு உனக்கு தெரியும். என்ன தெரியும்னா ஹைப்போஜியல் சீட் ஜெர்மினேஷன் அண்ட் எபிஜியல் சீட் ஜெர்மினேஷன் சொல்லி பேரு. ஓகே, எபிஜியல் சீட் ஜெர்மினேஷன்னாக்க, அதாவது சீட் அப்படிங்கிறது ரேடிக்கல்ங்கிறது கீழே வந்துடும், அதாவது ஊட்டுங்கிறது கீழே வந்துடும். கீழே வந்த பிறகு இதனுடைய காடுகளன் அப்படிங்கிறது மேலே வந்துடும். காடுகளன்னாக்க நீங்க தெரியும், புளிய கொட்டை வந்து முளைக்கும் போது ரெண்டு பக்கத்துல என்ன அப்படின்னாக்க ரெண்டு புளிய விதம் மாதிரி ரெண்டு பிரிவு இந்த மாதிரி தெரியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணா காடுகளன்னு சொல்லிப்பேரு. அதுக்கு மேலே எது உருவாக்குனா லீஃப் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ சொல்றேன் பாருங்க, ஸோ இந்த போர்ஷனுக்கு என்ன பேருனாக்கா தட் போர்ஷன் இஸ் கால்ட் ஏ எம்பிரியானியல் ஆக்சிஸ். ஓகே, எம்பிரியோ ஆக்சிஸ் சொல்லிப்பேரு. ஓகே, எம்பிரியானியல் ஆக்சிஸ் சொல்லிப்பேரு. இந்த எம்பிரியோ ஆக்சிஸனுடைய மேலே வந்து மேலே உள்ள போர்ஷனுக்கு, இதுல இருந்து ஷூட் போர்ஷன் வரைக்கும், ஷூட்னுடைய டிப்பு வரைக்கும் உள்ள அந்த போர்ஷனுக்கு என்ன பண்ணா தட் போர்ஷன் இஸ் கால்ட் ஏ எபிகார்டைல் சொல்லிப்பேரு, எபிகார்டைல். ஓகே, எம்பிரியானியல் ஆக்சிஸுக்கும் இந்த எம்பிரியோ ஆக்சிஸுக்கும் மேலே இருக்கு பாருங்க, மேலே ஷூட்டுடைய டிப்பு வரைக்கும் உள்ள அந்த போர்ஷனுக்கு என்ன பண்ணா எபிகார்டைல். ஓகே, அதே போல இந்த காடுகளுக்கும், அதாவது அபோ த காடுகளன்ஸ் இஸ் கால்ட் ஏ எபிகார்டைல் சொல்லுவாங்க. ஓகே, பிலோ த காடுகளன்ஸ் சொல்றது. ஓகே, பிலோ த காடுகளன்ஸ்னாக்க இந்த எம்பிரியோ ஆக்சிஸ்னுடைய கீழே உள்ள இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனுக்கு என்ன பேருனாக்கா தட் இஸ் கால்ட் ஏ ஹைப்போகார்டைல் சொல்லிப்பேரு, ஹைப்போகார்டைல் சொல்லிப்பேரு. அப்ப ரெண்டு காடுகள் உண்டு. ஓகே, அதாவது எம்பிரியோ ஆக்சிஸுக்கு மேல இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ எபிகார்டைல் சொல்லிப்பேரு, எம்பிரியோ ஆக்சிஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேருனாக்கா ஹைப்போகார்டைல் சொல்லிப்பேரு. இந்த ஹைப்போகார்டைல் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும்னாக்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும், உருளை போன்ற வடிவமாக தெரியும். சோ இந்த போர்ஷனுக்கு ஹைப்போகார்டைல், இந்த போர்ஷனுக்கு எபிகார்டைல், அதாவது ஒண்ணு இல்ல. சாயிலுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஹைப்போகார்டைல் சொல்லிப்பேரு, சாயிலுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணாக்க எபிகார்டைல் சொல்லிப்பேரு. அப்ப ரெண்டும் எதுல இருக்கும் அப்படின்னாக்க இந்த எபிபேசஸ் செல்லையும் ஹைப்போபேசஸ் செல்லையும் ஃபார்மேஷன் நடக்குது. அது மட்டுமா இல்லைன்னா ஃபிலிமியூன் வந்து ஒண்ணு உருவாகும். ஃபிலிமியூன்னா ஒண்ணு இல்ல, அதாவது ஸ்டெமனுடைய டிப்புக்கு என்ன பண்ணா ஃபிலிமியூன் சொல்லிப்பேரு, ஸ்டெம் டிப்புக்கு என்ன பண்ணாக்கா ஃபிலிமியூன் சொல்லிப்பேரு. இன்னொன்னு ராடிக்கல்னு ஒன்னு இருக்கும், ராடிக்கல்னா ஒண்ணு இல்ல, ரூட்டோடைய டிப்புக்கு என்ன பண்ணாக்க ராடிக்கல் சொல்லிப்பேரு. அப்ப ரெண்டும் உண்டு, ஒன்னு ஃபிலிமியூல் ஸ்டெம் டிப்னு சொல்லிப்பேரு, ராடிக்கல் அப்படின்னாக்கா ரூட் டிப்னு சொல்லிப்பேரு. அப்ப ரெண்டும் உண்டு. ஓகே, அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா இந்த இன்னருக்குள்ள எக்ஸ் செல் அப்படிங்கிறது இருக்கும். அவுட்டர்ல உள்ள எக்ஸ் செல் இட் இஸ் ப்ரொடியூஸ் பை த தெர்மோடைனமிக் ரீஜன் சொல்லுது. ஓகே, தெர்மோடைனமிக்
டெர்மோடோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனை ஃபார்ம் பண்றது யாருனாக்கா அவுட்டர்ல உள்ள எக்ஸல் வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த டெர்மோடோஜன் ரீஜன் அப்படிங்கிறது இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு எபிடெர்மிஸ் லேயர். எபிடெர்மிஸ் லேயர் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, எதை படிச்சிருப்பீங்கன்னாக்கா பிளான்ட் அனாட்டமி கூட படிச்சிருப்பீங்க. பிளான்ட் அனாட்டமிக்குள்ள அவுட்டர் மோஸ்ட் லேயர் இட் இஸ் கால்ட் எபிடெர்மிஸ் சொல்லுவாங்க. உள்ள லேயருக்கு என்ன பண்ண கார்டெக்ஸ் சொல்லி பேரு, அதுக்குள்ள லேயருக்கு என்ன பண்ணாக்க வாஸ்குலர் டிஷ்யூ சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயிங் இருக்குது. அப்போ அவுட்டர்ல உள்ள எக் செல்லும் என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னாக்கா ஃபர்தரா க்ரோத் ஆகுது அப்படின்னா டெவலப் ஆகுதுன்னா அதாவது டெர்மோடோஜனா கன்வெர்ட் ஆகுது. டெர்மோடோஜன் அப்படிங்கிறது இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த எபிடெர்மிஸ் லேயர். எபிடெர்மிஸ் லேயர் சொல்லி பேரு. அடுத்தது செகண்ட் லேயர் ஒன்னு இருக்கும், மிடில் லேயர் ஒன்னு இருக்கும். சோ மிடில் லேயர் இஸ் கால்ட் ஏ பெரிபுலம் சொல்லி பேரு. பெரிபுலம் அப்படிங்கிறது இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த கார்டெக்ஸ் ரீஜன் சொல்லி பேரு. கார்டெக்ஸ் ரீஜன் சொல்லி பேரு தமிழ்ல புரணிப்பதும் சொல்லி பேரு. அதே அளவுக்கு உள்ள வந்து ஒரு லோயர் லேயர் இருந்திருக்கும். சோ தட் லேயர் இஸ் கால்ட் ஏ பிளிரோம் சொல்லி பேரு. பிளிரோம் அப்படிங்கிறது இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த ஸ்டீல் ஆர் வாஸ்குலர் டிஷ்யூ சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் பண்ணும். வாஸ்குலர் பண்டல் சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயத்தை வந்து ஃபார்மேஷன் பண்ணும். ஒன்னு அவுட்டர்ல உள்ள எயிட் செல் அப்படிங்கிறது டெர்மோடோஜன் ஃபார்ம் பண்ணும். இன்னர்ல உள்ள எயிட் செல்ல பிளிரோம் அப்படிங்கிறதும் பெரிபுலம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் நடக்கும். பெரிபுலம் அப்படிங்கிறது இட் இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த கார்டெக்ஸ் ரீஜன். அனதர் ஒன் பிளிரோம் அப்படிங்கிறது இஸ் கிவ்ஸ் ரைஸ் டு த ஸ்டீல் சொல்றது. ஸ்டீல் இஸ் நத்திங் பட் சைலம் அண்ட் ஃப்ளோயம். அதாவது ஸ்டீல் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சைலம் அண்ட் ஃப்ளோயம் சொல்லி பேரு. இதை பத்தி எதை படிச்சிருப்பீங்கன்னாக்க பிளான் அனாட்டமிக்குள்ள படிச்சிருப்பீங்க, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது அடுத்தது கீழே என்ன சார் இருக்கும், அசிசுலா சஸ்பென்சர் இருக்கும். ஓகே, மேல ஹைபோஃபைசஸ் செல் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு பேஸ்ல டிப்ல என்ன இருக்கும்னாக்க அதாவது ஹாஸ்டோரியா செல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நார்மலா இருக்கும். ஸோ இந்த செல் செட்டுக்கு என்ன பண்ணாக்க குளோபுலா எம்புரியோ அப்படின்னு சொல்லி பேரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குளோபுலா எம்புரியோ அப்படிங்கிறது ஃபர்தரா டிவைட் ஆகி எத்தனை செல்கா மாறுதுனாக்கா ஒரு மெஸ்டமேட்டிக் குரூப் ஆஃப் செல்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஆல் த செல்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேடிக். ஓகே, இந்த இடத்துல உள்ள எல்லா செல்லுமே என்ன செல்ல கன்வெர்ட் ஆகும்னாக்க மெரிஸ்டமேட்டிக் செல்ஸா கன்வெர்ட் ஆகும். மெரிஸ்டம் அப்படின்னா இட் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட். அதாவது மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணதான் மெரிஸ்டம் சொல்லி பேரு. மெரிஸ்டம் அப்படின்னாக்க கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷன் தட் இஸ் கால்ட் எ மெரிஸ்டம் சொல்லி பேரு. ஓகே, தொடர்ந்து பகுப்படைந்து புதிய செல்வை உருவாக்கக்கூடிய அந்த திசுவுக்கு ஆக்க திசுக்கள் சொல்லி பேரு. மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ சொல்லி பேரு. ஓகே, இது கண்டினியூஸா டிவைட் ஆகுதுனால என்ன ஷேப்ஸ் மாறுதுனாக்கா இந்த எம்பிரியோனல் செல்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் ஷேப்புக்கு மாறுது. ஹார்ட் ஷேப்புக்கு மாறுது. ஓகே, அப்போ ஹார்ட் ஷேப்புக்குள்ளதான் உள்ள என்ன இருக்கும்னாக்க மூணு லேயர் இருந்திருக்கும். ஒன்னு டெர்மோடோஜன் சொல்லக்கூடிய லேயர், செகண்ட் ஒன் பெரிபுலம் சொல்லக்கூடிய லேயர், தேர்ட் ஒன் ஃபிலோம் சொல்லக்கூடிய லேயர் அப்படிங்கிறதுலாம் உள்ள இருக்கும். அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஃபர்தரா இந்த மெரிஸ்டமேடிக் டிஷ்யூ அப்படிங்கிறது செல் டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகி மைட்டோசிஸ் டிவிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகி நிறைய குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணதுனால ஒரு மெச்சூரான எம்பிரியோவா கன்வெர்ட் ஆகும். ஈச் அண்ட் எவரி மெச்சூர் எம்பிரியோ. ஓகே, ஒவ்வொரு மெச்சூரான எம்பிரியோக்குள்ளயும் உள்ள என்ன இருக்கும்னாக்க ரெண்டு காட்டிலிடன் அப்படிங்கிறது உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிலிமியூல் இருக்கும். ஃபிலிமியூல் இஸ் நத்திங் பட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்ட் எ ஃபிலிமியூல் சொல்லி பேரு. அதே போல ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்டோரியா செல்ஸும் ஏதாவது வந்து டூவர்ஸ் பண்ணிருக்கும்னாக்க மைக்ரோஃபை எண்டர் வந்து டூவர்ஸ் பண்ணிருக்கும் ஹாஸ்டோரியா செல் இருந்தது. இந்த ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது ஒன்லி மைக்ரோஃபைல் நோக்கி தான் சார் இருக்குமா அப்படின்னாக்க கிடையாது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான இந்த ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது டைரக்ஷன் இருக்கும். அதாவது குருசிஃபெரேசி அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ள இந்த ஹாஸ்டோரியாங்கிறது டூவர்ஸ் த மைக்ரோஃபைல். ஓகே, குருசிஃபெரேசிங்கிற ஃபேமிலிக்குள்ள ஓனக்ரெட் அப்படிங்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த ஹாஸ்டோரியாங்கிறது எதற்கு டூவர்ஸ் பண்ணிருக்கோம்னாக்க மைக்ரோஃபைல டூவர்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கு அடுத்தது வேற சில பிளான்ஸ் எப்படி சார் இருக்கும்னாக்க அதாவது சலாசா போல டூவர்ஸ் பண்ணிருக்கலாம் சில பிளான்ஸ்குள்ள. ஓகே, ஆனா ஒவ்வொரு பிளான்ட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்குள்ளயும் ஏதாவது இந்த ஹாஸ்டோரியாங்கிறது டூவர்ஸ் த மைக்ரோஃபைலா டூவர்ஸ் த சலாசா அப்படிங்கிறத அந்த ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் வேறுபடும். ஓகே, அடுத்தது ஒரு மெச்சூரான ஓவியஸ்குள்ள ஒரு மெச்சூரான ஓவியக்குள்ள என்னென்ன சார் உள்ள இருக்கும்னாக்க ரேடிக்கல் இருக்கும், ஃப்ரீமியல் இருந்திருக்கும், எபிகாட்டல் இருந்திருக்கும், ஹைப்போகாட்டல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இது இல்லாம என்ன சார் இருக்கும்னாக்க ஹாஸ்டோரியா இருந்திருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹாஸ்டோரியா அப்படின்னாக்க ஒன்னு பெண்ணுக்குள்ள அல்லது பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸுக்குள்ள அதாவது இந்த எம்பிரியோவை புஷ் பண்றது யாருனாக்கா ஹாஸ்டோரியா புஷ் பண்ணும். ஓகே, அனதர் ஒன் இந்த டெவலப்பிங்க்கு தேவையான இந்த எம்பிரியோ வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். டெவலப்பிங் தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலை யார் செய்வானாக்க இந்த ஹாஸ்டோரியா வந்து சப்ளை பண்ணும். ஸோ இதாவது எதோடைய ஃபங்க்ஷன்னா ஹாஸ்டோரியா ஃபங்க்ஷன். அதாவது சஸ்பென்சஸ் செல் உள்ள டிப் ஆஃப் த செல் அப்படிங்கிறது என்னவா மாறினா ஹாஸ்டோரியாவை மாறுது. அதே போல பேஸ் ஆஃப் த செல் என்னவா சார் மாறும்னாக்க ஹைபோஃபைசிஸ் கன்வெர்ட் ஆகும். அந்த ஹைபோஃபைசிஸ்ங்கிறது எதை ஃபார்முலேட் பண்ணும் அப்படின்னாக்க ரூட் கேப் அப்படிங்கிறது ஃபார்முலேட் பண்ணும். ஓகே, அப்போ என்ன சார் அர்த்தம்னா ஓனோ கிரானைட் ஆர் குருசிஃபெரேசி டைப் ஆஃப்
அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் எம்பிரியோனா என்ன அர்த்தம்னா கவனி இந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட் ஆஃப்டர் தி மைக்ரோஃபைலர் எண்ட் ஆஃப் எம்பிரியோ சாக் ஓகே தட் இஸ் कॉल्ड ஏ க்ரூசிஃபர் ஓகே கவுன்சிலோ இந்த எம்பிரியோ டெவலப் ஆஃப்டர் மைக்ரோஃபைலர் எண்ட் ஆஃப் தி எம்பிரியோ சாக் இட் இஸ் कॉल्ड ஏ க்ரூசிஃபர் ஆர் என்ன சொல்றாங்க ஓனோகிராட் அப்படி சொல்வாங்க ஓனோகிராட் ஆர் க்ரூசிஃபர் அப்படி சொல்லி பேரு இவ்வளவுதான் இந்த கிளாஸ்ல உள்ள மேட்டர் ஓகே இதுல என்ன உண்டு கடைசியா என்ன ஒரு விஷயம்னா இத வந்து எம்பிரியோஜெனிசிஸ் சொல்லலாம் எம்பிரியோ ஜெனிசிஸ் சொல்றாங்க எம்பிரியோனி அப்படினு சொல்றாங்க ஓகே எம்பிரியோ ஜெனிசிஸ் சொல்லலாம் அல்லது எம்பிரியோனு சொல்லலாம் அல்லது டெவலப்மென்ட் ஆஃப் எம்பிரியோ அண்ட் டைகாஸ்ட் சொல்லலாம் ஓகே மூணு பேர் உண்டு ஒன்னு எம்பிரியோனு சொல்லலாம் எம்பிரியோ ஜெனிசிஸ் சொல்லலாம் அல்லது என்ன சொல்லறாங்க டெவலப்மென்ட் ஆஃப் எம்பிரியோ அண்ட் டைகாஸ்ட் சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன மீனிங் என்னன்னாக்க அதாவது தி process of development of mature embryo from the diploid சைகோட் ஓகே டிஃபரண்ட் சைகோட் இஸ் कॉल्ड ஏ எம்பிரியோனி ஆர் எம்பிரியோஜெனிசிஸ் ஓகே ஒவ்வொரு சைகோட்ல இருந்தும் அதாவது ஒரு மெச்சூரான எம்பிரியோவா டெவலப் ஆகக்கூடிய இந்த processக்கு என்ன பேர்னாக்க தட் இஸ் कॉल्ड ஏ எம்பிரியோஜெனிசிஸ் அப்படினு சொல்லி பேரு அல்லது டெவலப்மென்ட் ஆஃப் எம்பிரியோ இன் டைகாஸ்ட் சொல்லி பேரு ஓகே தி process of development of mature embryo from the diploid zygote is called a embryogeny or embryogenesis சொல்லி பேரு ஓகே கிளியர்